1991 காலத்துல தலிபான்கள் ஆட்சி பண்ண அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படி பாத்தீங்கன்னா, வீட்ல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தனியா இருக்காங்க. ஏன் தனியா இருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வார்ல இறந்துட்டாங்க. அவங்க கிட்ட பர்தா வாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க சுத்தமா அமௌண்டே கிடையாது. சோ என்ன பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, வீட்டை விட்டு வெளில போறாங்க. அதை பார்த்த தலிபான்கள் அந்த பெண்ணை பிடிச்சு கொடூரமா தாக்குறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. ஏன் அப்படி பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, தலிபான் ஆட்சியில பொண்ணுங்க ஜென்ஸ் சப்போர்ட் இல்லாம வெளியே வரக்கூடாது, முக்கியமா பர்தா போடாம வெளியே வரவே கூடாது. ஆனா யார் சப்போர்ட்டும் இல்லாத அந்த பொண்ணு அப்பாவை இழந்து உறவினர் இல்லாம தம்பி அண்ணா யார் சப்போர்ட்டும் இல்லாம இருக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் எப்படி என்னால ஆண் சப்போர்ட்டோட வெளியே வர முடியும் அப்படின்னு கேட்கறப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல நெல் முட்டை, பருத்தி முட்டை, டெக்ஸ்டைல இருக்க துணி முட்டை அதெல்லாம் மொத்தமா அடிக்க வைக்க ஒரு குடோன் வச்சிருப்போம்ல, அது போல இது போல யாரும் இல்லாத, அதாவது எந்த ஜென்ஸ் சப்போர்ட்டும் இல்லாத பெண்களை ஒரு குடோன்ல போய் அடைச்சு வச்சிருக்காங்க. என்ன ஒரு கொடுமையான விஷயம் பாத்தீங்களா. 1996 இருந்து 2001 வரைக்கும் AK-47 எனி டைம் கையில வச்சுக்கிட்டு தாடி வச்ச தலிபான்ஸ் கையில தான் ஆப்கானிஸ்தான் இருந்துச்சு. நல்லபடியா தான் ஆட்சி பண்றாங்க, பட் மக்களுக்கு ஏன் இவங்களை பிடிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஆட்சி அப்ப இருந்த தலிபான் மக்களை விட மதத்துக்கும் மத கொள்கைகளுக்கும் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உமன்ஸ் பெண்களுக்கு எதிராக அதிக சட்டங்கள் போடுறாங்க, அதனாலேயே தலிபான்கள் ஃபேமஸும் ஆகிறாங்க. அப்படி என்ன பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கு புக்கில் இருக்க கவுண்டே பண்ண முடியாத மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா போல அதிகமான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் உமன்ஸுக்கு அகேன்ஸ்டாக போடுறாங்க. அதுக்கு தலிபான்கள் கண்டிப்பாக விளக்கம் சொல்லணும். என்ன அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அகேன்ஸ்டாக ரூல்ஸ் போட்டதுனால நாங்கள் ஃபேமஸ் ஆகிறோம் அப்படின்னு நினைக்கிற மக்கள் பெண்களோட கற்புக்கும் மானத்துக்கும் கண்ணியத்துக்காகவும் மட்டும்தான் நாங்கள் போராடுறோம், ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, மாரி படத்தில் தனுஷ் காஜல் கூட கடையை வச்சுக்கோ, பானிபுரி வைத்துக்கோ, பக்கத்தில் இருக்க ரோபோசங்கர் கூட வச்சுக்கோ, ஆனால் பிரச்சனை அப்படின்ட்டு வந்தால் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது யாரு அப்படின்னு கேட்கறது போல, நீங்கள் வீட்டில் இருந்துக்கோங்க, ஹிஜாப் போடுங்க, இல்லைனா டெல்லி பஸ்ஸில் நடந்த சம்பவம் போல பல சம்பவம் நடக்கும், அப்படி நடந்தால் யார் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க, நாங்கள் தான் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கோம் அப்படின்ட்டு தலிபான்ஸ் ஆரம்பத்தில் சொல்கிறாங்க. சொல்லப்போனால் உமன்ஸ் ரைட்ஸுக்கு அகேன்ஸ்டாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆப்கானிஸ்தானில் எந்த வாரம் பண்ணாமல் பிரசிடென்ட் தானியை ஃபைட்டே பண்ணாமல் ஓடவிட்டு 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஆட்சியை பிடிச்ச தலிபான்கள் பெண்களுக்கு எதிரான சட்டங்களை இயற்ற மாட்டோம், அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு ப்ராப்ளமும் உமன்ஸுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி தீவிரவாதமா இருந்த கும்பல் திருந்தி நல்லவனா மாறிட்டேன் அப்படின்ட்டு 20 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றாங்க. இதை ப்ரூஃப் பண்ணும், கண்டிப்பா ப்ரூஃப் பண்ணி ஆகணும். அதை எப்படி ப்ரூஃப் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் நம்புறதுக்காக 20 வருஷமா முகத்தையே காட்டாத தலிபான்கள் டிவி லைவ் ஷோல தன்னோட ஃபேஸை காட்டி இன்டர்வியூக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க உமன்ஸுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க, பட் உங்களை நாங்க எப்படி நம்புறது அப்படின்ட்டு எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தலிபான்கள் ஆட்சி பண்ணதே வெறும் 5 வருஷம் தான், அதுல என்ன உமன்ஸ்க்கு அகேன்ஸ்டா பண்ணாங்க, 20 வருஷம் கழிச்சு என்ன சேஞ்ச் பண்ண போறாங்க, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முன்னாடி சொன்னது போல பெண்களோட கற்பும் கண்ணியமும் காப்பாற்றதான் இஸ்லாம் அமைப்பு பல சட்டங்களை இயற்றினதாகவும் அந்த சட்டத்தை தான் தலிபான்கள் ஃபாலோ பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. அப்படி என்ன கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் எப்பயும் பர்தா போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தெரியாத ஒரு ஜென்ஸ் கூட பேசி நாளைக்கோ இல்லை அடுத்த நாளோ ப்ராப்ளம் வரலாம், அதனால டார்ச்சரும் வரலாம். ஸோ உங்கள் கற்புக்கு நாங்கள் தான் ப்ரொடெக்ஷனாக இருக்கணும், ஸோ பெண்கள் எனி டைம் பர்தா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், வீட்டை விட்டு ஒரு பொண்ணு வெளியே போகணும்னா கண்டிப்பாக ஒரு பெண் அப்பா தம்பி அண்ணா ஹஸ்பண்ட் யாரையாவது கூட்டிகிட்டு தான் போகணும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஆண் சப்போர்ட்டோட தான் பெண்கள் வீட்டை விட்டு வெளில போகணும். தேர்ட் ஒன், 8 வயசுக்கு மேலே பெண்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலை, அனுப்பக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் போட்டாங்க. அப்படியும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நம்ம ஊரில் ஒரு காலத்தில் திண்ணைப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது போல் நிலத்தடி பள்ளி அப்படின்னு ஒரு ஸ்கூலில் தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அங்கே ஏதாவது தப்பு நடந்தால் கன்ஃபார்மாக பொதுமக்கள் முன்னிலையில் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. நெக்ஸ்ட், தலிபான்கள் பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சுருக்காங்க. மதங்களை தப்பாக பேசவே கூடாது, பெண்களை தவறான எண்ணத்தில் பார்க்கவே கூடாது, மதங்களை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தப்பாக பேசவே கூடாது, பெண்களையும் தவறான எண்ணத்தில் ஆண்கள் பார்க்கக்கூடாது. அப்படி நடந்தால் அப்போவே பொதுமக்கள் முன்னிலையில் சாட்டி எடுத்து அடிக்கிறதும் கல்லால் அடித்து தண்டனை கொடுக்குறதும் அப்படின்ட்டு பல தண்டனைகளை கொடுத்து வந்தாங்க. எல்லா உலக நாடும் 18 வயசு பெண்களுக்கு கம்ப்ளீட் ஆனாதான் மேரேஜ் பண்ணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 வயசுக்கு குறைவாக இருந்தாலும் பெண்களுக்கு சிறுமிகளுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு அனுமதிச்சாங்க. இப்படியே சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். 8 வயசுக்கு அப்புறம் பிரதரு ஹஸ்பண்டு அப்பா பிளட் ரிலேஷன் இவங்களை தவிர வேறு யார்கிட்டையும் பெண்கள் பேசவே கூடாது, கேர்ள்ஸு ஹை ஹீல்ஸ் ஷூ போடக்கூடாது, பப்ளிக் பிளேஸில் பெண்கள் பேசவே கூடாது, அதாவது பேசக்கூடாதுன்னா சத்தமாக பேசக்கூடாது, ஏன்னா ஆண்கள் அதை பார்த்துட்டு வந்து மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக பெண்கள் பப்ளிக் பிளேஸில் சத்தமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் பப்ளிக் பிளேஸில் பெண்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, இவ்வளவு ஏன் ஊரில் இருக்க ஒரு தெரு ஏரியாவுக்கு கூட பெண்கள் பேரை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு தலிபான்கள் சொல்லிட்டாங்க. 2001 20 வருஷம் ப்ராப்ளத்துக்கு அப்புறம் யூஎஸ் ஒபாமாவை கொண்டு ஆப்கானிஸ்தானில் யூஎஸ் ஆர்மியை நிற்க வச்சு 1996 2001 வரைக்கும் ஆட்சி பண்ண தலிபான்களை அடைக்கையாளர் நினச்சி சிஸ்டமை டோட்டலாக மாற்றிட்டாங்க. 20 வருஷமாக ஆட்சி நடக்கிறது, ஆர்மிக்கு ட்ரைனிங் கொடுக்குறது அப்படின்ட்டு யூஎஸ் பல நல்ல விஷயங்கள் பண்ணாலும் 20 வருஷம் காத்திருந்து தன்னோட நாட்டில் தலிபான்கள் தன்னோட ஆட்சியை நிறுவிட்டாங்க. அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்முறை இல்லாமல் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக சொந்த நாட்டில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க.
ஸோ இதனால் மக்கள் ரொம்ப பயந்து போய் வேறு நாட்டுக்கு போக ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸு இதெல்லாம் மொத்தமாக மறந்துட்டு உசுறு தான் முக்கியம் அப்படின்னு 300 பேர் போகிற ஃப்ளைட்டில் 1000 பேருக்கு மேலே போகிறாங்க. ஏன் மக்கள் ஊரை விட்டு நாட்டை விட்டு போகிறாங்கன்னா 1996 தலிபான்கள் போட்ட ரூல்ஸும் கொடுத்த தண்டனைகளும் அப்படி முன்னாடியே பார்த்தோம். ஆனால் இப்போ ஆட்சி ஆள போகிற தலிபான்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு போன காலத்தில் என்னென்னலாம் மறுக்கப்பட்டதோ அதையெல்லாம் திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேலைக்கு போக அனுமதி கொடுக்குறோம், படிக்க அனுமதி கொடுக்குறோம், இண்டிபெண்டன்ஸாக சுற்றுறதுக்கும் ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அரசு பணியில் முக்கியமாக பெண்களுக்கு இடம் கிடைக்கும், அதாவது கல்வித்துறையில் பெண்களுக்கு பங்களிப்பு அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி பெண்கள் தனியாக போகிறதுக்கு அனுமதி இல்லை, இப்போ இருக்குமா அப்படின்னு கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எந்த ஒரு துணையும் இல்லாமல் வெளியே போகலாம் அப்படின்ட்டு லைவ் பெட்டியில் தலிபான் அமைப்பை சேர்ந்த சுகை சாகின்னு சொல்லியிருக்காரு. சிம்பிளாக சொல்லணும்னா எஜுகேஷனில் பெண்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் முந்தைய தாலிபான் ஆட்சி போல இருக்கவே இருக்காது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆப்கானிஸ்தான் மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் கொடுமையான ஆட்சி பண்ண உங்களை எப்படி நாங்கள் இப்போ நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் நாட்டில் இருக்கலாம், இல்லாதவங்க நாட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு தலிபான்கள் சொல்லிட்டாங்க. ஸோ தலிபான்கள் மோசமானவங்க தீவிரவாதிங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொன்னாலும், முந்தைய ஆட்சி காலத்திலலாம் அப்படி இருந்துச்சு, இப்போ சுத்தமாக அப்படி இல்லை. ஸோ இந்த காலத்தில் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாகவே ஆட்சி பண்ணுவோம் அப்படின்னு தைரியமாக சொல்லியிருக்காங்க. இதை பற்றியும் பெண்களோட தண்டனைகள் உரிமைகளை பற்றியும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.